ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்றைக்கி நம்ம இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த்ரீ ரோசஸ். இந்த சீரிஸோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். அவன் வீடியோக்குள்ளே போகலாம். த்ரீ ரோசஸ் 2021 தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சிச்சுவேஷனல் காமெடி ரொமான்டிக்கல் ட்ராமா. இந்த சீரீஸில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு ஒரு எபிசோட்ஸோட ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் இருந்தோம். டோட்டலாக 4 hours 30 minutes இருந்தால் ஒரே சிட்டிங்கில் பார்த்து முடிக்கிற மாதிரியான ஒரு ரொமான்டிக்கல் ட்ராமா வெப் சீரீஸ் தான் இந்த த்ரீ ரோசஸ். வெப் சீரீஸ் ஆஹா வீடியோஸில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸில் யார் யார் நடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஈஷா ரபா, பூர்ணா, பால் ராஜ்புட்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்து, ஜான்வி, ரித்துன்னு மூணு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க மூணு பேரோட லைஃப்பில் இருக்கக்கூடிய மேரேஜ் ப்ராப்ளம் அண்டு லவ் லஸ்ட் அஃபேருங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு போல்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் மேட்னஸோட உச்சத்தில் ஒரு ட்ராமேட்டிக் குயினாக இருந்து நடிக்கும் போது, அவளுக்கு வரக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய லவ் லஸ்ட் அஃபேர்லாம் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் பாருங்கன்னு நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா மூணு பொண்ணுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவங்களோட மேரேஜ் லைஃப் அண்ட் லவ் லைஃப் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் காமிச்சிருக்காங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, 90s இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் பேரண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, மேரேஜ்னா பொண்ணுங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணி வைக்கிற ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே இவங்க உடச்சி எப்படி இவங்களோட ஓன் லைஃப் ஸ்டைலில் இவங்களே கிரியேட் பண்ணுறாங்கங்கிறது கொஞ்சம் நியூவாக இருந்தாலும் ஸ்டோரி டெம்ப்ளேட் கொஞ்சம் ஓல்டாக தான் இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு பர்சனல் ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா மூணு பேரோட லைஃப்புமே மூணு டேர்னிங் பாயிண்ட் வரும். 30 ஆகியும் கல்யாணம் ஆகுது ஒரு பொண்ணு, 20 பையனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த மாதிரி டிசிஷன் அந்த பொண்ணு என்ன முடிவு எடுக்குதுங்கிறதையும், ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பேரண்ட்ஸ் பேட்டுக்கு பேரண்ட்ஸ் பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லை லவ் பண்ணவனே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாமா, அவனோட கரியரில் அவன் எப்படி முன்னேறுவான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோட யோசனைகளை இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன டிசிஷன் எடுக்கும், ஒரு பொண்ணு லவ்வுக்காக வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணிட்டு திரும்ப ட்ரூ லவ்வை தேடி அவளோட செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே போகும்போது அவள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்னங்கிறதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த வெப்சீரிஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சீரிஸோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான். இதில் நடிச்சவங்களுக்காக வேணால் இந்த வெப்சீரிஸ் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பக்காவாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவார். ரெண்டாவது பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோடோகிராஃபி கலர்ஃபுல்லாக சூப்பராக நீட்டாக இருந்துச்சு. நடுவில் வந்துட்டு போன ரெண்டு மூணு சாங்ஸ் ஆல்பம் சாங்ஸாக இருந்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக நேச்சுரலாக ரியலாக இதுக்கு செட் ஆகி கனெக்ட் ஆகி ஒரு வைபை கொடுத்துருக்குங்கிறது கேட்குற மாதிரியான ஒரு ஃபீல் குட் தான். ஸோ மூணாவது கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நார்மலான இந்தியன் மேரேஜ் சிஸ்டம் வந்து ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காமிக்கும் போது அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத ரொம்ப அழகாக எல்லாருக்குமே புரிய வச்சிடலாம் நினச்சிருக்காங்க. நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேல அதுவும் மூணு பேரோட டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டோரிஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கனெக்ட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அதெல்லாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்கிறதையும் நல்லா காமிச்சிருந்தாலும் நைட்டான பப்புக்கு போய் எல்லோரும் தண்ணி அடிச்சுட்டு கிளப்பில் மப்பிள்ளன்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்கங்கிறதையும் இதில் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸில் நோட்டபிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, காமெடிஸ் அண்ட் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் நிறைய இடத்துல கிளிக் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஃபீல் குட் வைபியும் தரும். நிறைய பேர் கட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தாங்க சொல்லுவோம். இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி தான் லாஜிக்கலாக அது அதே கமர்ஷியல் டெம்ப்ளேட்டட் லவ் ஸ்டோரி மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஓவர் ஃபேமிலி ட்ராமேட்டிக்காக இருந்துச்சு, எந்த ஒரு இடத்துலையுமே ரியாலிட்டி சுத்தமாக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரியோட கான்ஃப்ளிக்டில் எதுவுமே ஸ்ட்ராங்காகவும் இல்லை, புதுசாகவும் இல்லைங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக ஒரு ஒரு சீனியுமே நீங்கள் ப்ரெடிக் பண்ணி சொல்லிட்டு போயிருவீங்கன்னு தாங்க நான் சொல்கிறேன். இதில் நோட்டபுளான ஒரு ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய ஸ்லோனஸ் தான். ஒரு ஒரு எபிசோட்ஸும் 35 minutes கொடுத்துருந்தாங்க. 35 minutes ஒர்த்தே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 25 minutes இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக கிறிஸ்பியாக கொடுத்துருந்தா இந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே நானே உங்களை சஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் 4.5 hours பார்க்குற அளவுக்கு இந்த சீரீஸ் ஒர்த் கிடையாது. ஒரு 3.5 hours டு 3.25 hours கொடுத்துருந்தா இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் சொல்லியிருப்பேன். இப்போவுமே ஒரு ஆவரேஜான வெப் சீரீஸ் தான் இந்த த்ரீ ரோசஸ். 18+ தான், தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் செருப்படி. ஸோ ஆஹா வீடியோஸில் இருக்க த்ரீ ரோசஸ் வெப் சீரிஸ்க்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் போட்டு என் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துட்டு. டாடா, பை பை, சி யூ, அண்ட் லவ் யூ ஆல்.